ஹலோ கை சினிக்கு நம்ம பார்க்க பாக்க போறேன் நீ கொடுத்தா அந்த விஷயம் கண்டிப்பா உன்னை தேடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும் நீ சொல்லும் போது எனக்கு புரியுது அதுக்கு நான் வெயிட் பண்றேன் அதே மாதிரி காமோய் ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ என்னோட ஹெல்ப் வந்து கோக்கருக்கு தேவைப்படுது வந்து இப்ப எங்க அண்ணனுக்கு நான் யாருன்னு காட்டணும் அவளோட புதுவிதமான புது விதமான யூஸ் பண்றா மூஞ்சிலையும் ஓங்கி ஒரு பஞ்ச வர்றான் இதனால யூட்டாவோட வாயிலிருந்தும் அங்க ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது ஆனா பெனிய வந்து அப்படியே விட்டு வைக்கல பயங்கரமா காலை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறா ஆ பரவாயில்ல இது வந்து ஒர்க் ஆவுது அதாவது அவள் ஆல்ரெடி பார்க்கும்போதே ஒரு மாதிரி இன்ஜூர் ஆன மாதிரி தான் தெரியுறான் இப்பதான் அங்க பெனியன் சொல்றான் எங்க அண்ணன் வந்து என்னதான் இன்ஜூர் ஆனாலும் அவன் வந்து ஒரு மாதிரி நடிப்பான் எனக்கு தெரியும் கோக்கரோட அட்டாக் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படியே அவள் தாக்கின்னு இருக்கும்போது திடீர்னுட்டு அவள் அவனோட ஷாக்வேர்ஸை கொடுக்கறான் ஆனா அதுல இருந்தும் அவள் தப்பிச்சிடுறான் என்னால் நம்பவே முடியல அவள் என்ன இதை அப்சர்வ் பண்ணிட்டாளா என்ன எனக்கு இது பத்தல எனக்கு இன்னுமும் வேகம் தேவை நான் இன்னுமும் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னுமும் மேலே போகணும் அப்படியே அவன் மேலே போயிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தாக்குதலையும் பண்றா அங்க இதனால ஆளுமே ரொம்ப தூரம் அங்க கோக்குவோம் சொல்றான் நான் நிஞ்சு பார்க்கல இவன் எவ்வளவு ஆசமா இருக்கா எனக்கு நம்பவே முடியல நான் வந்து எப்படி ஒரு பெனியம் மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட தோத்து போக முடியும் அங்க பெனியவம் சொல்றா நீ அண்ணனா இருக்க அப்படின்னு சொல்லி நான் உன்ன விட்டு வைக்க மாட்டேன் உன்னோட கெட்ட பிளானுமே அந்த கேட்கக்கூடிய கரெப்ஷன் அது எதையுமே நான் நடக்க விடவே மாட்டேன் அப்படியே அவ தாக்கலான்னுடா திடீர்னு அவளோட காலுக்கு என்னாச்சுன்னு தெரியல எதுவும் ஒண்ணு ஆகுது உங்க யூடியூபம் ஸ்மைல் பண்றான் அவ்வளவுதான் அவளோட டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அட இப்போ இப்படி நடக்கணும் ஏன் இப்படி ஆகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே நான் சொன்ன மாதிரியே

இப்போ அதை விடவும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் உன்னோட காலை உடைச்சு போட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட கையை அப்படியே துண்டு துண்டு இருக்கேன் சரி உன்னை நான் அப்படியே கொண்டுறேன் எழுந்துரு அப்படியே அவன் கொள்ளலான்னு வரான் திடீன்ட்டு கோக்குற வந்து நல்லவள தத்துறான் என்னால இன்னுமோ சண்டை போட முடியும் ஆனா அதுக்குள்ளேயே அவன் வயிற்றுலயே குத்துறான் கோக்குரோட வயிறு அப்படியே ஓட்டி ஆயிடுது கோக்குரோ நீ வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வந்த ஆனா என் காதல சரியா வில்ல நான் அதுக்குள்ள குத்திட்டேன் போலியே சரி பெனியோ இப்போ உன்னோட கதையும் முச்சுறது நல்லது ஆனா கோக்குரோ திரும்பவும் கையை பூச்சி அங்க எழுந்து நிக்கிறான் கோக்குரோ உன்னால சண்டை போட முடியுமா நான் அதான் சொன்ன சொன்னல நான் இதுக்கு மேலயும் தயங்க மாட்டேன் அந்த ஒரே ஒரு பஞ்ச் அதனால ஒண்ணு நான் செத்து போக மாட்டேன் நான் சொன்ன மாதிரியே நான் வந்து அவனை இப்ப முடிச்சவனும் அந்த சின்ன ஊண்டால எனக்கு அவளைக்கும் எதுவும் பெருசா ஆகல அப்படியே ஆளு கத்த ஆரம்பிக்கிறான் அவனோட பவர் எல்லாமே அவைக்காவது அவனோட உடம்ப அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது அந்த ஊண்டுமே அப்படியே மஞ்சு பைத்து இது இது வந்து எப்படி சாத்தியம் அவனால இதை எப்படி பண்ண முடியுது அப்படியே போக்குறோம் மூஞ்சிலே ஒரு பஞ்ச வர்றான் இதெல்லாம் வேலைக்காவது என்னோட பவரை காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படியே அவன் தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா ஒரே பஞ்சல எல்லாத்தையுமே அப்படியே சதிச்சிடறான் ஆளு என்னால நம்ப முடியல போக்கு

பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா அந்த கேக்கா வார இவங்களால தான் தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா யூட்டா நீ வந்து எதுக்கு இப்படி மாண்ண இப்ப எதுக்கு நான் உன்னை அடிக்கும் போதும் எனக்கு ஒரு மாதிரி சேடா ஃபீல் ஆகுது இது என்னோட இதயமே அப்படியே வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன் ஆனா பாஸ்டே யோசிச்சு பார்த்தா எல்லாரையுமே இவன் கொன்னா எல்லாருமே என்கிட்ட கிட்ட கெஞ்சினாங்க என்ன பண்ற கோக்கரோ கோக்கரோ நான் வந்து நிறைய நாள் வாழணும் ஆனா யூட்டா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல எல்லாருமே அப்படியே கேக்கா குறியா மாத்தனா அப்படியே கோக்கரவும் தாக்குறான் யூட்டா பயங்கரமா தாக்கினே சொல்றான் செத்து போய் தொலைண்டா

இவங்க ரெண்டு பேரோட பஞ்சம் அப்படியே இதுவாகுது அவங்க எல்லாருமே விடாத கோக்கரு அப்படின்னு கத்துறாங்க பின்னியும் சைட்ல கத்துறா அந்த கோக்கருக்கும் கேக்குது அந்த சவுண்டனால என்னவோ தெரியல அந்த கோக்கரு இன்னமும் பலத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது யூட்டா அப்படியே ஒரு ஹோலுக்குள்ள போய் விழுறான் அந்த புகைலாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது போது அங்க அவ போய் பாக்குறான் கோக்கரு என்னாச்சு நல்லா ஊத்து பார்க்கும் போதுதான் தெரியுது கோக்கரு இன்னமும் மூச்சை விடுறான் நல்ல வேலை நீ வந்து மூச்சு வரைய நான் ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன் பெனியோ இந்த மாதிரி அந்த யூட்டா அவனுக்கு என்னாச்சு அவன் வந்து டார்க்னஸ்குள்ள அப்படி அப்படியே விழுந்துட்டான் ஆனா யூட்டா வந்து இன்னுமோ சாகலன்னு நினைக்கிறேன் ஆனா பெனியோ நீ வந்து எதுக்கு அப்படி பண்ண நான் சாகலன்னு போகும்போது உன்னை எதுக்கு அவ்வளவு இது பண்ண நீ அதுக்குன்னு கேட்க கரப்ஷனை யூஸ் பண்ணிருக்க அதனால அந்த பவரை அடைய முடியலன்னா என்ன இருக்கும் அதை பத்தி நீ யோசிச்சியா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நீயும் ஒரு ட்வின் ஸ்டாரு இப்போ நீ இல்லன்னா அவ்வளவுதான் என்னால மத்தவங்களை காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் நம்மளால யாரையுமே காப்பாற்ற முடியாது அதை பத்தி நீ யோசிச்சியா அதே தான் கோக்குரு இந்த மாதிரி உனக்கும் அதே தான் நீ வந்து யோசிக்கவே இல்லை உன்னோட உயிர ஆபத்துல போட்ட அந்த மாதிரி என்னாலும் யோசிக்க முடியல நீ எந்த போயிட்டா எனக்கு வந்து எப்படி தோணும் நீ யோசிச்சியா நீ எதையுமே யோசிக்க மாட்ட அப்படி நீ தாக்குதல் பண்ற திடீர்னு அவனோட அட்டாக்குனால நீ எந்த போயிட்டனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் கோக்குரு ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நீ உயிரோட இருக்கல அதுவே போதும் ஆமா அதே தான் நீ உயிரோட இருக்கல நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனக்கு கண்டிப்பா ஹொகா நீ ரெண்டு பேருமே சேர்ந்தே சாப்பிடலாம் ஆஹ் நம்ம சாப்பிடலாம் இதுக்கு அப்புறம் எழுந்து பாக்குறான் எழுந்து போது அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான் சைட்ல பெனியவோ இருக்கா என்ன ஒன்னு அவ ஒரு வீல் சேர்ல உட்காந்து இருக்கா ஆமா நம்ம வந்து எப்படி இங்க வந்தோம் இந்த ஜெட்டி போட்ட போட அவனோட வேலை தானா மத்தவங்களும் வராங்க ஏய் நீ வந்து எக்ஸாம் இது வந்து நம்மளோட அப்புறம் நம்ம போயிடலாம் இதுக்கப்புறம் அவங்க கீழே போறாங்க அங்க ஜெட்டி போட்ட அந்த போட இருக்கான் ஏய் ஜெட்டி போட்ட போடு ஏய் அவருக்கு மரியாதை கூட பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நாங்க இதை பத்தி பேச போறோம்னா அதாவது மீதி இருக்க விஷயத்த இவர சொல்லுவாரு எங்களுக்கு வந்து பெனியோ டேன் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க என்னது டேனா அது நான் உங்களுக்கு விளக்குறேன் இந்த ஆளு இவன் வந்து டேனு எல்லாருக்குமே போட்டு சொல்லுவான் அதாவது பொண்ணுங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அது ஒன்றும் ஜெனரல் பெஸ்ட் இல்லை எல்லாரையுமே நான் அப்படிதான் போட்டு சொல்லுவேன் சரி கூக்குறோம் இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் எதுக்கு நீ அங்க போன எங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கலாம்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை எங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்ப நாங்க போனது என்ன தப்பா இல்ல நீங்க ஒண்டி அங்க போகாம இருந்தா கண்டிப்பா யூடியூப் எங்களால தோக்கடிச்சிருக்க முடியும் எங்களோட ஹெல்ப் இல்லாம எதுக்கு நீ அங்க போன இப்போ அத பத்தி நீ சொன்னாலே போதும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சாவணும் அத சொல்லானா அதுக்குள்ளே பெனிய சொல்றா அது என்ன விஷயம்னா அதாவது அவன் தான் எங்களை கூப்பிட்டான் அதுவும் ஒரு ஏரியா அங்கதான் இதுக்கு முன்னாடி ஹன்சுகாவா இன்சிடென்டோ நடந்தது அப்படி நாங்க ஒண்டி அங்க வரலனா கண்டிப்பா அவன் எல்லாரையுமே கேக்கா குறையா மாத்திருப்பான் அப்படின்னு மிரட்டினா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருமே கேக்கா குறையா மாறிடுவாங்க அப்படி நாங்க ஒண்டி போகாம இருந்தா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் சோ அதனாலதான் நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நாங்க விரும்பல திடீர்னு அவன் அப்படி பண்ணிட்டானா அதனால்தான் நீங்க எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நாங்க ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் நீங்க சொல்றதுல எனக்கு நல்லாவே புரியுது இந்த இடத்துல செய்கை இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா இகனோட பேரை கேட்டோன்னே உடனே அங்க கோக்குறோம் சொல்றான் இல்ல நான் வந்து சொல்லுங்க அந்த யூட்டா வந்து எங்க இருக்கான் இப்பயே அவனை தேடி கொள்றேன் இருத்து கோக்குறோம் இப்போ அதுக்குன்னு டைம் இல்ல நீ பீட் பண்ணலாம் ஆனா பீட் பண்றதுக்கு இது சரியான டைம் இல்ல உன்னோட வேலை என்ன அதை ஒண்டி நீ பண்ண பாரு பெனியாவை கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இந்த மீக்கு தான் நாங்க வெயிட் பண்றோம் சோ அதனால என்ன பண்ணு இந்த மாதிரி ஒரு சேஃபான ஏரியாக்கு போ அங்க உன்னோட பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி லைஃப நீ வாழு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும் அந்த குழந்தை மீக்கு அதுதான் இந்த கெக்காகோரியோட வார எண்டாக்க போகுது ஓ இப்போ அதுதான் உங்களுக்கு வேணுமா பெனியோ இப்பயே நம்ம போலாம் மேரி பண்ணிக்கலாம் என்ன என்ன மேரி பண்ண தயாரா இருக்கியா நம்ம வீட்டுக்கு போனக்கு அப்புறம் நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் ஆனா பெனியோக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு ஏன்னா சடனா இவன் இப்படி கேக்குறானா ஒரு மாதிரி அவ யோசிக்கிறான் என்ன என்ன நீ சொல்ற

பாக்குறோம் சரி அப்படின்னா ரெண்டு வருஷம் கரெக்டா ரெண்டு வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் டூ இயர்ஸ்ல ஒரு கிளாமிட்டி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வரப்போது அதுக்குள்ள நீங்களும் சரி எங்களோட டோல் கார்டியன்ஸோட மெம்பரும் சரி ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்ப என்ன சொல்றீங்க அந்த கிளாமிட்டினா என்னது அதாவது ஏதாச்சும் டேஞ்சர் வத்தா ஆமா அப்படின்னே சொல்லலாம் அந்த கிளாமிட்டிய எங்க டோல் கார்டியன்ஸாலையும் சரி ட்வின் ஸ்டார் சரி அதை வந்து நம்ம எப்படியாச்சும் சர்வே பண்ண பாக்கணும் அப்படி நம்மளால சர்வே ஆக முடியலனா நீங்க கண்டிப்பா அந்த பேபியை பெத்துக்கணும் இப்படி சர்வே ஆயிட்டா நீங்க பெத்துக்க தேவையில்ல உங்களோட நார்மலான லைஃப வாழலாம் அதாவது ஏதாவது எப்பயும் போல நீங்க சண்டையும் போடலாம் சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அந்த ரெண்டு வருஷத்துல நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆக போறேன் அதே மாதிரி எல்லாரையுமே சர்பாஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசைஸ்டா மாற போறேன் இதுக்கப்புறம் அங்க வெளியில இருக்க சீன காட்டுறாங்க செய்கணும் பாத்துன்னு இருக்கும் அங்க மயரா கேக்குறா ஆமா நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா உங்களை எங்கெங்கெல்லாம் நான் தேர்றது சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க இப்படியே பாத்துன்னு இருக்க கூடாது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசைஸ்டா மாறுறது அதுக்கான வழிய சொல்லுங்க என்ன சொல்றது திடீர்னு வந்து இப்படி வளர அது ஒண்ணும் இல்ல நானும் ஸ்ட்ராங் ஆகணும் அதாவது ஒரு எக்ஸசைஸ்டா மாறணும் வேணும் ஏன்னா நான் வந்து இப்படியே கிடக்க கூடாது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் இந்த சைடு அங்க போயின்னு இருக்கும் போதே பெனியும் கேக்குறா ஆமா நீ வந்த அப்போ சீரியஸா தான் அதை சொன்னியா என்ன விஷயம் அது வந்து எனக்கு புரியல அந்த பேபி மேக் பண்ற விஷயம் தான் அதுதான் அது அது வந்து நான் சும்மா போய் தான் சொன்னேன் தெரியுமா ஆஹ் அப்பயாச்சும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு உண்மையாலேயே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல தெரியுமா ஏன்னா எனக்கு வந்து இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு உனக்கு வந்து எப்படி தோந்து அதாவது நீ என்ன சொல்ல வர எனக்கும் அது ஓகே தான் இதுக்கப்புறம் அவங்க ஃபெஸ்டிவல பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க இந்த வெளியில வந்தக்கப்புறம் பெனியா சொல்றா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணல ஆனா தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம் ஆனா எப்படி பார்த்தாலும் என்னால ஸ்மைல் பண்ண முடியல தெரியுமா இதே தலை பெனியோ ஒரே ஒரு நிமிஷம் இங்க இருக்கியா நான் வந்து சீக்கிரமா ஓடி போயிட்டு சீக்கிரமாவே நான் இங்க வந்துடுறேன் இதுக்கப்புறம் அவன் போயிடுறாங்க சாயந்தரமே இது எங்க இவன் போனா இன்னமும் ஆளை காணோம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்படி ஓடி வரான் என்ன மன்னிச்சிரு நான் வந்து கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டேன் ஆனா ஆளு விழுந்துறான் ஹே பெனியோ உன்னோட கையை காட்டு இந்தா இது வந்து உனக்காக தான் இதை வந்து அந்த ஷூட்டிங் பண்ற கேம்ல தான் நான் இதை பார்த்தேன் அப்ப நான் உன்னோட காசை இதுலயே போட்டு அப்படியே மொத்தமா காலியாக்கிட்டே அதுதானே இதை பார்க்கும் போதே தெரியுது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு பின்னியும் உனக்கு வந்து இது பிடிக்கலன்னா நீ போட வேணாம் வேண்டாம் விருப்பா நீ போடாத ஓகேவா இல்ல இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படியே அங்க லைட் எல்லாமே ஆன் ஆகுது அவ பக்கம் லைட் திரும்ப அவ அவ்வளவு அழகா இருக்கா இப்பதான் இப்பதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது எங்களோட மெமரிஸ் வந்து அப்படியே உருவாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எங்களால எங்களோட சந்தோஷத்தை அப்படியே வெளியில சொல்ல முடியல ஆனா இப்ப ஒரு பாட்டு ஓடினு இருக்கும் அந்த பாட்டுல எங்களோட சந்தோஷம் வந்து அவ்வளவு தெரியும் உங்களுக்கு அதாவது இந்த அனிமேல இப்ப வந்து ஒரு பாட்டு ஓடி நடக்கும் கரண்டா அந்த சவுண்ட் வழியா இவங்க எமோஷனை வெளிப்பாத்துறாங்களா நாங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சண்டை போட்டோம் இதுக்கப்புறம் நாங்க ஒன்னானோம் அதுக்கப்புறம் ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம் இப்ப நாங்க ஒன்னாவே சண்டை போடுறோம் இதே மாதிரி சண்டை போட்டுனே தான் இருப்போம் கேட்கக்கூடிய எதிர்த்து சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் சோ அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா